ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதுனவு. இன்னைக்கு ரோட்டு கடை காளான் மசாலா எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். வீடியோவை பார்த்துட்டு மறக்காம அமுதுனவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு 200 கிராம் அளவுக்கு பொடியா நறுக்கின காளான் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு பொடியா நறுக்கின முட்டைக்கோஸும் சேர்த்துக்கோங்க. கடைகள்ல எல்லாம் முட்டைக்கோஸ் தான் நிறைய இருக்கும், காளான் ரொம்ப கம்மியா இருக்கும். காளான் வந்து நம்ம ஈக்குவலா சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுல 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமா தண்ணி விட்டு பக்கோடாக்கு நம்ம மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இது வந்து பக்கோடா போடுற மாதிரி ஒரு பதத்தில் பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பில் பேனை வச்சுட்டு அதில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம பக்கோடா மாதிரியே இதை எல்லாத்தையும் போட்டு எடுத்துட போறோம். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் ஒரே போல பொன்னிறமா வறுபடுற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லா பொன்னிறமா ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதெல்லாம் அடுப்புல இருந்து வெளியில எடுத்துடலாம். இத மசாலால சேர்க்காம இப்படியே சாப்பிட்டாலும் கூட ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இதே போல எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து வச்சிருங்க. இது கொஞ்சம் ஆறணும், அதுக்குள்ள நம்ம மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு பாத்திரலாம். அடுப்பில் பேனை வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுல பொடியா நறுக்கின ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுல பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள்ஸ்பூன், அடுத்து இஞ்சி பேஸ்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்க ரெண்டும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூனா சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 1 பெரிய சைஸ் தக்காளிய மிக்சியில அரைச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பக்கோடால வேற சேர்த்துருக்கோம், அதனால இங்கே சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு 1-5 மினிட்ஸ் இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோள மாவை தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சுக்கோங்க. இந்த தண்ணிய இந்த மசாலாவோட சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா நல்லா கொதிச்சு வரணும், அப்பதான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகும். மசாலா கொதிச்சுட்டு இருக்கட்டும், அதுக்குள்ள நம்ம பொரிச்சு வச்சிருந்த எல்லா பக்கோடாவும் நல்லா ஆறிடுச்சு.
இந்த பக்கோடா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு வச்சுருங்க. அப்போ தான் மசாலாவில் போடும்போது மசாலா நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பிச்சு வச்சிருக்க எல்லா பக்கோடாவையும் மசாலாவில் சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவில் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா உடைச்சி விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. கடைசியாக பொடியாக நறுக்கின வெங்காயமும் துருவன கேரட்டும் சேர்த்து சாப்பிடுங்க. சுவை அருமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சுவையான ரோட்டுக்கடை காளான் மசாலா சுலபமாக வீட்டிலையே செய்துட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அமுதுணவு வீடியோக்களை உடனுக்குடனே பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச்.